இந்த வீடியோல as a beginner ஆ நீங்க WordPress யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை அட்ராக்டிவா கிரியேட் பண்றது எப்படின்னு நான் இந்த வீடியோல உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 10 நிமிஷம் வீடியோ நீங்க ஃபாலோ பண்ணீங்கனா உங்களால ஈஸியா within ஒரு 1 hourல உங்களால ஒரு அட்ராக்டிவான வெப்சைட் வந்து டெவலப் பண்ண முடியும். அதுக்கு ஜஸ்ட் நீங்க ஒரே ஒரு பிளக்கின் மட்டும் ஆக்டிவேட் பண்ணி நான் பண்ற ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு ஈஸியா உங்களால வந்து ஒரு அட்ராக்டிவான வெப்சைட் உங்களால வந்து கிரியேட் பண்ண முடியும். அப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணி நீங்க வந்து உங்களால என்ன பண்ண முடியும்னா மணி மேக் பண்ண முடியும். சோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, என்னோட ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடி ஐ ஹோப் உங்களுக்கு வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அது ஃபர்தராக நான் உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்து எப்படி இந்த பிளக்கின் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு வந்து வெப்சைட் நான் டிசைன் பண்ணுறேங்க நான் ஃபர்தராக இது பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுக்கு பிளக்கின்ஸ் அப்போ ஆட்னு கொடுத்துக்கோங்க. நம்ம ஒரு அட்ராக்டிவான வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய பிளக்கின்ஸ் இருக்குது. பட் அதிலலாம் பெஸ்ட்டாக உங்களுக்கு நான் ஒரு இது வந்து ஒரு பிளக்கின் அதில் சஜஸ்ட் பண்ணுறேன். நான் என்னோடய கிளைண்ட் வெப்சைட்டுக்கு எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த பிளக்கின் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பிளக்கின் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரு அட்ராக்டிவான வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு மூணு பிளக்கின் வரும். பட் இந்த பிளக்கின்லாம் உங்களுக்கு என்ன வரும்னா வந்து லைட் வெயிட்டாக இருக்காது. இந்த மாதிரி பிளக்கின் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சைட் வந்து ரொம்ப டவுன் ஆகிரும், ரெஸ்பான்சிவாகவும் இருக்காது. ஸோ இந்த கீழே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் ஸ்டார்டர் டெம்ப்ளேட்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரிவ்யூஸும் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு பிளக்கின் உங்களுக்கு என்ன வரும்னா வந்து ரெஸ்பான்சிவாக இருக்காது. அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து சைட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அது கொஞ்சம் ஒரு பாதிக்கும். பட் இது வந்து உங்களுக்கு சைட் வந்து ஒரு வித்தின் எ செகண்டில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஃபீச்சர்ஸும் நிறையா இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு ப்ரீமியம் ஃபீச்சர் இருந்த மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா ஃப்ரீயாகவே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுங்கன்னா இந்த பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்டாக ரெஸ்பான்சிவ் ஸ்டார்டர் டெம்ப்ளேட்னு கொடுத்தா உங்களுக்கு இது வந்துடும். நீங்கள் ரொம்ப டைப் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஸ்டார்டர் டெம்ப்ளேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் இந்த பிளக்கினாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த பிளக்கின் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெஸ்பான்சிவ் இருக்காது. நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து மெயினாக ரெஸ்பான்சிவ் இருக்கணும். ரெஸ்பான்சிவ் மீன்ஸ் என்ன வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணுறீங்கன்னா அது வந்து மொபைலில் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகணும், டேப்லெட்டில் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகணும், டெஸ்க்டாப் இந்த மாதிரி எந்த ஒரு இதில் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகணும் மீன்ஸ் ஓப்பன் ஆகும். பட் வந்து அலைன்மெண்ட் வந்து நல்லா இருக்காது. ஆனால் இந்த பிளக்கினை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்னா அலைன்மெண்ட் வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா இந்த பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் இதில் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. பட் இந்த பிளக்கினில் வந்து என்ன பிரச்சனை வரும்னா ரெஸ்பான்சிவாக இருக்காது அண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்த மாதிரி இருக்கும். அஸ் ஏ பிகினராக வந்து உங்களுக்கு இது யூஸ் ஃபுல்லியாக இருக்காது. பட் ரெஸ்பான்சிவ் ஸ்டார்டர் டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த பிளக்கினை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளக்கினை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா ரொம்ப அட்ராக்டிவாக நம்மளுக்கு வந்துடும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுங்கள், இதில் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் பிளானாக இருக்கும், ஃப்ரீ பிளானாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் தான் இப்போ உங்களோட கரியர் பிளாக்கிங் வந்து சாரி உங்கள் வெப்சைட் இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரீ பிளானில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் இவங்க வந்து ப்ரீமியம் பிளானில் வந்து நிறைய ஆப்ஷன் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே ப்ரீமியம் பிளான் போக வேண்டாம். கொஞ்ச நாள் இதில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஒரு 1 or 2 months இதில் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிடும். அப்படி கிளியர் ஐடியா கிடச்சிப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ரோ பிளானில் போய்க்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு $23 தான் கொடுத்துருப்பா. நீங்கள் பர்சனல் பிளானே எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைட்டுக்கு நீங்கள் அப்புறம் நிறைய ஆர்டர் பிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 3 சைடு எடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ 23ங்கிறது இவங்க ரொம்ப ரீசனபிளாக கொடுக்குறாங்க. பட் நிறைய பேர் அடுத்த அதர் காம்படிட்டர்ஸ்லாம் $50 or $60 கொடுப்பாங்க. பட் இவங்க ஜஸ்ட் $23 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ரொம்ப நல்ல கம்பெனிஸ், ரொம்ப ரெப்யூட்டடான கம்பெனிஸ், ரொம்ப வருஷமாக 10+ இயர்ஸ்க்கு மேலே வந்து இருக்காங்க. நீங்கள் அதை ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே ஃபைன், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக நம்ம வந்து சைட்டுக்குள்ளே போக போகிறோம் இப்போ. ஓகே ஃபைன், ஸோ இது வந்து நான் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் நமக்கு என்ன பண்ணிப்பாங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்டில் நம்ம எது நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் இருக்கும், அமேசான் வெப்சைட் இருக்கும், ஒவ்வொரு வெப்சைட்டை நம்ம பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா வந்து ஒரு யூஐ வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த டிசைன் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் அமேசான் வந்து ஒரு பேட்டர்னை கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன் ஆஃப் டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் ப்ரீமியம் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ ப்ரீமியம் பிளான் போக வேண்டாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் தாராளமாக ப்ரீமியம் பிளான் போகலாம். ப்ரீமியம் பிளான் போகிறது ரொம்ப ஒத்துவார் மணி, அதனால் என்ன பண்ணுங்கன்னா ப்ரீமியம் பிளான் போங்க. காசு இல்லாதவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக் பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரீமியம் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஃப்ரீயை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணால் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் ஃப்ரீ பிளானில் போக போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீ பிளானை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதை இது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே இதில் இதாயிரும்.
உங்களுக்கு இந்த மாதிரி சைட்லாம் நீங்கள் வந்து மேனுவலாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இந்த பிளக்கில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஐ திங்க் ஐ ஹோப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து தனித்தனியாக போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் ஹோம் டெம்ப்ளேட் ஜஸ்ட் நம்ம ரெண்டு கிளிக் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வெப்சைட் அதுக்கு நம்மளுக்கு இதாக ரெடி ஆகிடும். ஸோ இது லோடிங் ஆகிட்டு நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். இப்போ இந்த டெம்ப்ளேட் நம்ம இன்ஸ்டால் பண்ண டெம்ப்ளேட் இதில் அப்படியே வந்துருச்சு. ஜஸ்ட் நம்ம இதை இந்த ரெஃப்ரெஷ் பண்ணி போகணும். ஸோ இதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ எடிட் வித் எலமெண்டர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ எடிட் வித் எலமெண்டர்னால் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து நான் இது எலமெண்டர் பிளக்கின் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது டிஃபால்ட்டாக நிறைய வேர்பஸில் வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோ இதாகிடும். ஸோ இதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நீங்கள் இதில் பண்ணுற மாதிரி இதில் ஏதாவது இமேஜஸ் நீங்கள் டெக்ஸ்ட்டை மாற்றணுமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஹாய் ஹலோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்து ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக இதாகிரும். ஸோ இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதை வந்து நம்ம ஹோம் பேஜில் கொண்டு வர போகிறோம் இப்போது. ஸோ இது வந்து இதான் இப்போ ஹோம் பேஜ் தான் எலமெண்ட்டாக இருக்குது நம்மளுக்கு. இப்போது இதை வந்து ஜஸ்ட் நம்ம இப்போ ஹோம் பேஜில் செட் பண்ண போகிறோம். ஸோ ஹோம் பேஜில் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இதில் வந்து நமக்கு எந்த ஒரு இதுவுமே நம்ம கொடுக்கல, செட் பண்ணல. அதுக்கு செட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா செட்டிங்ஸில் போய் நீங்கள் இதில், ஸோ இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் இதை இதில் போய் எடுத்தோம்னா எடுத்துக்கலாம். அப்பியரன்ஸில் போய் தீமில் போய் கொடுக்கலாம், நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்டாட்டிக் பேஜ் இதில் போய் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஹோம் பேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துருங்க, ஜஸ்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு என்ன ஆயிடும்னா, ஸோ இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன ஆச்சு, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக வந்துருச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ஹைட் பண்ணால் ஹைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இப்போலாம் உங்களுக்கு இது ஜஸ்ட்டே ஒரு விதினே அவங்க ஒரு 10 2 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், இது வந்து டிசைன் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இது வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ நான் ஹாய் ஹலோன் இருந்தது. ஸோ இதை வந்து இப்போ எடிட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நீங்கள் இதில் போய் அப்பியரன்ஸில் போய் கஸ்டமைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துருன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணி, இப்போ இதை நீங்கள் மொத்தமாக எடுக்கணும்னு எடுத்துக்கிட்டுக்கலாம். எடுத்து விட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்டேட் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஆயிருன்னா இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இது உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டேரெக்டாக என்ன ஆயிரும், இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த இதெல்லாம் எடுக்கிறது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் கஸ்டமைஸில் போய் நீங்கள் இந்த பேஜஸ்லாம் எடுத்து விட்டுக்கலாம். ஸோ அதை எப்படி நான் வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கு ஃபர்தராக ஒரு வீடியோஸ் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நான் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு டைம் ரொம்ப எடுத்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஏதாவது ஒரு இது ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் புதுசாக ஒரு இது ஆட் பண்ணணும் நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் பிளாக் பிளாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இதாக. நீங்கள் அதை ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கனால உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, உங்களுக்கு ஈஸியாக வந்து அது எனக்கு இப்போ நெட்ஒர்க் கனெக்ஷன் ஷோவாக இருக்குது. அதனால் என்னால் வந்து இப்போ என்ன பண்ண முடியும்னா, ஜஸ்ட் இதில் ஷோ ஆகும் படி லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு ப்ரீமியம் பிளானாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் அதில் எது சூஸ் பண்ணிக்கலாமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி நீங்கள் கலர் எல்லாமே மாற்றினா மாற்றிக்கலாம். இப்போ இதில் அபோட் கம்பெனி கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் இன்சர்ட் கொடுத்துட்டு இதில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கெட் ஸ்டார்டர் கொடுத்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நீ இந்த கலர் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக கலர் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த பிளக்கிங்கில் இருக்குது. இப்போ இதில் போய் நீங்கள் கலர் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ உங்களுக்கு இதில் உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் வந்து இருக்குது. இப்போ இதில் இமேஜை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் போய் சூஸ் இமேஜ் கொடுத்து நீங்கள் இதில் இமேஜை மாற்றிக்கலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதில் எதாவது டவுட் இருந்தால் என்ன பண்ணிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து குக்கி வந்து சம்டைம் இந்த மாதிரி கிளியர் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, குக்கி வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு லோட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். ஸோ இப்போ லோட் ஆகிடுச்சு. இந்த ஹோம் பேஜ்லாம் நீங்கள் எடுக்கணும்னா ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு இதாக மெனு செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹோம் பேஜ் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, இதில் வந்து இதிலே அவங்க ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பிளாக்ல போய் பிளாக் என்ட்ரிஸில் வந்து நம்மளுக்கு ஹெட்டிங் வேணுமா வேண்டாமா இந்த இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டில் வேணுமா இல்லை இந்த மெட்டா மெட்டாங்கிறது நீங்கள் ஒவ்வொரு அதுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு என்ன வரணும் அதை பற்றி ஒரு தெளிவாக ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ டேட் கேட்டகரிஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இது நிறைய இது கொடுத்துருப்பாங்க. ஸோ சிங்கிள் போஸ்ட், ஸோ டைட்டில் மட்டும் அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ரீ பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இதில் மற்ற இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்த மாதிரி இருக்கும். பட் இது மூலமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரணும்,
ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் நீங்கள் இதை வச்சு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வேறு ஒரு கம்பெனிஸ்க்கு சாரி வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம், வெப்சைட் வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ வந்து நான் ஆல்ரெடி நான் சொன்ன பிளக்கினா வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. ஜஸ்ட் பிளக்கில் போய் நம்மளுக்கு ஜஸ்ட் ரெண்டு பிளக்கிங் தான் நமக்கு தேவைப்படும். ஒன்று வந்து எலமெண்டார் அண்ட் செகண்ட் ஒன்று வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஸ்டார்டர் டெம்ப்ளேட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே வந்து ரெஸ்பான்சிவ் டெம்ப்ளேட்னு இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு இது பண்ணிக்கணும், உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து அதில் கிடைக்கும். ஓகே ஃபைன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ.